கொழும்பில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் உயிரிழப்பு. ஐரோப்பிய சுற்றுலா பயணிகளை குறிவைக்கும் ஜனாதிபதி அமைச்சர்களுக்கு விடுத்த உத்தரவு. மாத்திரை சிறைச்சாலையில் மற்றொரு கைதி உயிரிழப்பு. விதை உருளைக்கிழங்கு விவகாரம் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் டக்ளஸ் உறுதி. சிறுமியிடம் தவறான முறையில் நடந்து கொண்ட நபருக்கு விளக்கமறியல். ஐக்கிய அரபு அமீரக சிறையில் உள்ள இலங்கையர்களுக்கு மன்னிப்பு. மட்டக்களப்பில் கால்நடைகளுக்கு ஏற்படும் அவல நிலை. 5 நாட்களில் கொல்லப்பட்ட 15 மாடுகள். கொழும்பின் புறநகர் பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், மகன் மற்றும் மகள் விஷம் அருந்தி உயிரிழந்துள்ளனர். மலபு ஹகந்தோட்டையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தந்தையும் விஷம் அருந்தி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்த தாய்க்கு 35 வயதினவும் மகனுக்கு 19 வயதினவும் மகளுக்கு 9 வயதினவும் தெரியவந்துள்ளது. இவர்களது தந்தையும் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் விஷம் அருந்தி உயிரை மாய்த்துக் கொண்டதாகவும் நேற்று அவரது 7 நாள் நினைவு தானம் இடம்பெற்றதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். தந்தை இறந்த சோகத்தில் 2 பிள்ளைகளுடன் தாயும் உயிரை மாய்த்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டனர். ஐரோப்பிய சுற்றுலா பயணிகள் வரும் ஜனவரி மாதத்தில் தென் மாகாணத்தை மையமாக வைத்து பொழுதுபோக்கு விழாவை ஏற்பாடு செய்யுமாறு அமைச்சர் ஹெரின் மற்றும் சாகல் ஆகியோருக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 2015ஆம் ஆண்டு பிரதமராக பதவியேற்றதிலிருந்து ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் இவ்விழாவை நடத்த முயற்சித்தார். ஆனால் அதனை உரிய முறையில் செய்ய முடியாததால் இம்முறை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என அமைச்சர் ஹெரினுக்கும் சாகலவுக்கும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார். அதற்கமைய காலி இலக்கிய பேச்சு மற்றும் புத்தக கண்காட்சி, மாத்திரை கலை விழா, அகம்பகம பேஷன் நிகழ்ச்சி, கெக்கல பறை நிகழ்ச்சி போன்ற பல கலைகளை கூறுகளுடன் இவ்விழா நடைபெற்றுள்ளது. ஐரோப்பிய சுற்றுலா பயணிகளை வரவழைக்கும் நோக்கில் நடத்தப்படும் இவ்விழாவில் இலங்கைக்கு உரித்தான நிகழ்ச்சிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளமை விசேடாம்சமாகும். கொழும்பிலிருந்து புறப்படுவதற்கு முன்னர் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய உயர்ஸ்தானிகரை ஜனாதிபதி சந்தித்து கலந்துரையாடினார். ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலின் பின்னர் அவர் தலைமை அதிகாரி சாகல் ரத்நாயகவையும் சந்தித்தார். அங்கு அவர் நாட்டின் இந்தியாவின் முதலீடுகளின் முன்னேற்றம் குறித்து கலந்துரையாடினார். மாத்திரை சிறைச்சாலையில் மேலும் ஒரு கைதி உயிரிழந்துள்ளதாக சிறைச்சாலையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். பலஸ்முல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த 53 வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாத்திரை வைத்தியசாலையின் காய்ச்சல் காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். இதேவேளை மாத்திரை சிறைச்சாலையில் நோய்வாய்ப்பட்ட கைதிகளிடமிருந்து பெறப்பட்ட உயிரியல் மாதிரியில் மூளைக்காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டிருந்த குறிப்பிடத்தக்கது. இதனை பெரளை மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளதாக சிறைச்சாலைகள் சுகாதார பணிப்பாளர் கலாநிதி ஹேமந்த ரணசிங்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் பழுதடைந்த விதை உருளைக்கிழங்கு விவகாரத்தில் கமிஷன் நடந்தமைக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் தென்படுவதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். இத்தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணத்தில் விவசாய நவீனமயமாக்கல் செயற்பாட்டு திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்காக சுமார் 21 மெட்ரிக் டன் விதை உருளைக்கிழங்கு இறக்குமதி செய்யப்பட்டது. ஆனால் குறித்த விதை உருளைக்கிழங்குகள் ஒருவகை பக்டீரியா தாக்கத்திற்கு உள்ளாகிய நிலையில் பயன்படுத்த முடியாத நிலை களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த கிழங்கு இறக்குமதி செய்யப்பட்டதில் தரகு பணம் கைமாறப்பட்டமை தொடர்பில் சந்தேகத்திற்கு இடமான பல விடயங்கள் இடம்பெற்றுள்ளமை அறிகின்றேன். மேலும் விடயம் தொடர்பில் விவசாய அமைச்சரிடம் கோரிக்கை கேட்டுள்ள நிலையில் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். அது மட்டுமல்லாது விதை உருளைக்கிழங்கு இறக்குமதி செய்தவர்கள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நஷ்ட ஈட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார். திருகோணமலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் 17 வயது சிறுமியிடம் தவறான முறையில் நடந்து கொண்ட சந்தேக நபரை எதிர்வரும் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு திருகோணமலை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நேற்றைய தினம் திருகோணமலை சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளவர் 27 வயதுடைய இளைஞர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சிறுமி ஆடை ஒன்றினை தைப்பதற்கு அருகில் உள்ள கடைக்கு சென்றுள்ளார். இதன்போது கடையில் குறித்த இளைஞன் இருந்ததாகவும் புதிய ஆடையை தைத்து தருவதாக கூறி சிறுமியை தைத்து தரும் வரை இருக்குமாறு கூறியதாகவும் சற்று நேரத்தின் பின் கடையை மூடிவிட்டு சிறுமியிடம் தவறான முறையில் நடந்து கொண்டதாகவும் போலீசாரிடம் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. பாதிக்கப்பட்ட குறித்த சிறுமி வைத்திய பரிசோதனைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் பல்வேறு சிறைகளில் உள்ள 44 இலங்கையர்களுக்கு அரசு ஆணை மூலம் மன்னிப்பு வழங்க
அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் 52வது தேசிய தினமாக டிசம்பர் 2ஆம் தேதி அன்று அரசாணி மூலம் இந்த இலங்கையர்களுக்கு மன்னிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளிவிவகார அமைச்சு அபுதாபியில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு இதனை அறிவித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அண்மையில் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சென்றிருந்த நிலையில் இலங்கைக்கு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலான வலுவான இருதரப்பு உறவுகளின் பின்னணியிலும் இலங்கை கைதிகளுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அரசு மன்னிப்பை பெற்ற இந்த 44 இலங்கையர்களும் உரிய காலத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தினால் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று கூறப்படுகின்றது. அபுதாபியில் உள்ள இலங்கை தூதுவர் இலங்கையர்களுக்கு மன்னிப்பு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ததற்காக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் அதன் வெளிவிவகாரம் மற்றும் உள்துறை அமைச்சுகளுக்கும் தனது பாராட்டுகளை தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் மயிலத்தமடு மாதவனி பகுதியில் கடந்த 5 நாட்களில் 15 மாடுகள் கொல்லப்பட்டுள்ளதுடன் 25க்கு அதிகமான மாடுகள் காணாமல் போயுள்ளதாக மயிலத்தமடு மாதவனி கால்நடை பண்ணியாளர்கள் கமநல அமைப்பு தெரிவித்துள்ளது. மயிலத்தமடு மாதவனி பகுதியில் சட்டவிரோத பயிற்சியாளர்கள் தற்போது கால்நடை மீது தாக்குதல் முன்னெடுத்து வருவதாகவும் இதனை தடுப்பதற்கு பாதுகாப்பு தரப்பினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் கால்நடை பண்ணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த 26ஆம் தேதி தொடக்கம் 30ஆம் தேதி வரை மயிலத்தமடு மாதவனை பகுதியில் சுட்டும் சுருக்கிட்டு 15க்கு அதிகமான மாடுகள் கொல்லப்பட்டுள்ளதுடன் 25க்கு அதிகமான மாடுகள் காணாமல் போயுள்ளதாக மயிலத்தமடு மாதவனை கால்நடை பண்ணையாளர்கள் கமநல அமைப்பு தலைவர் சி நிமலன் தெரிவித்துள்ளார். அத்துடன் மேய்ச்சல் தரை காணிகளை பிடித்து பயிற்சிகை முன்னெடுக்கப்படுவதன் காரணமாக தினமும் பசுக்கன்றுகள் உணவில்லாமல் சாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக இதற்கான தீர்வுகள் வழங்கப்படாவிட்டால் நிலைமை மோசமடையும் எனவும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துமீறிய பயிற்சியாளர்களின் செயற்பாடுகள் காரணமாக கால்நடை பண்ணையாளர்களின் பொருளாதாரம் அழிந்து செல்லும் நிலைமை காணப்படுவதாகவும் இதன் காரணமாக கால்நடை பண்ணையாளர்கள் மனநோய்க்கு உள்ளாகும் நிலைமை ஏற்பட்டு வருவதாகவும் நிமலன் தெரிவித்துள்ளார். கால்நடை பண்ணையாளர்களின் போராட்டம் தொடர்ந்தும் 105வது நாட்களை கடந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இதுவரை போராட்டம் ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரை 200க்கும் மேற்பட்ட கால்நடைகள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அவற்றின் பெறுமதிகளை கணக்கிட முடியாத நிலை உள்ளதாகவும் மயிலத்தப்படு மாதவனை கால்நடை பண்ணையாளர்களின் கமநல அமைப்பின் தலைவர் சி நிமலன் தெரிவித்துள்ளார். தனக்கு பாதுகாப்பாக அமைக்கப்பட்ட போலீஸ் காவலரின் முற்றுமுழுதாக அத்துமீறிய செய்கையாளர்களின் உறுதுணையுள்ளதாகவும் நீதிமன்ற தீர்ப்பினை கூட நடைமுறைப்படுத்த முடியாத வகையில் அங்குள்ள பாதுகாப்பு தரப்பினர் உள்ளதாகவும் பண்ணையாளர் தெரிவித்துள்ளனர்.